ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் த்ரூவம் அகாடமிலேருந்து. ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி வரக்கூடிய குரூப் 7B, குரூப் 8 இந்த எக்ஸாமில் பேப்பர் 2க்கு உண்டான டெஸ்ட்டு தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டெஸ்ட் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஓவராலாக எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு 1200 கேள்விகள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். வாதாபி வென்ற பரஞ்சோதியார் தன் மகனையே கரியாக சமைத்து சிவனடியாருக்கு படைத்தார். 63 நாயன்மார்களுள் அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அதாவது வாதாபியை வென்ற பரஞ்சோதியார் தன்னுடைய மகனை கரியாக சமைச்சு சிவனடியாருக்கு படைச்சிருக்காரு. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். ஓகேங்களா, ஸோ இவரை எப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிறுதொண்ட நாயனார். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிறுதொண்ட நாயனார். அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள். கைலையிலிருந்து வான் வழியாக வந்து தமிழில் ஆகமங்களை 3000 ஆண்டுகளில் 3000 பாடல் அருளிய நாயனார் யார்? கைலையிலிருந்து வான் வழியாக வந்து தமிழில் ஆகமங்களை 3000 ஆண்டுகளில் 3000 பாடல் அருளிய நாயனார் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திருமூல நாயனார். ஓகேங்களா, ஆன்சர் வந்து திருமூல நாயனார். ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்கள். கர்மம் தொடர்ச்சியான ஜீவன் வீடு பேற்றை அடைய சமணம் கூறும் வழியை பின்வருமாறு குறிப்பிடுவர். எப்படி குறிப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மூன்று ரத்தினங்கள். ஓகேங்களா, ஆன்சர் வந்து மூன்று ரத்தினங்கள். ஓகே, நான்காவது கேள்வி பாருங்கள். சமணர்களின் அறிவு கோட்பாடு பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. சமணர்களோட அறிவு கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, மேற்கூறிய இரண்டுமே. எதை சொல்கிறாங்க? சியாத்வாதம், சப்த பங்கி நியாயம். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களோட அறிவு கோட்பாடு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மேற்கூறிய இரண்டுமே. சரிங்களா, ஓகே. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள். பொருத்துக. ஸோ லெஃப்ட் சைடில் விநாயகரோட அவதாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் அவருடைய வடிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க? பாலகணபதி, வீரகணபதி, லக்ஷ்மி கணபதி, துவஜ கணபதி. ஓகேங்களா, ஸோ ரைட் சைடில் அவருடைய வடிவங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 2, 1, 3. ஓகேங்களா, அதாவது பாலகணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம், 4 கைகள். ஓகேங்களா, அதே மாதிரி வீர கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம், 16 கைகள். லக்ஷ்மி கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 முகம், 8 கைகள். துவஜ கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முகம், 4 கைகள். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 2, 1, 3. சரிங்களா, ஓகே. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள். மைத்ராயினி உபனிஷத் அப்படிங்கிறதுக்கு உண்டான பெயர் காரணம் வந்து சொல்லுங்கள். மைத்ராயினி உபனிஷத் இதற்குண்டான பெயர் காரணம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மித்ரன் என்ற சூரியனுடைய உபாசனையை கூறுவதால். ஓகேங்களா, ஸோ மைத்ராயினி உபனிஷத் அதனுடைய பெயர் காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள். ஸ்மிருதிகள் எத்தனை வகைப்படும்? ஸ்மிருதிகள் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 3. ஓகே, அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்கள். வேதபுருஷன் என்பவர் யார்? வேதபுருஷன் என்பவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி,
அடிமானி தேவதை. ஓகேங்களா, அடிமானி தேவதை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், வேதத்தை பரப்பியவர் யார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் வேதத்தை பரப்பியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேதவியாசர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேதவியாசர். அடுத்தது பத்தாவது கேள்வி பாருங்கள், வேதம் கூறும் கர்மம் எத்தனை வகைப்படும்? வேதம் கூறும் கர்மம் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அஞ்சு. ஓகேங்களா, வேதம் கூறும் கர்மம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், ருத்ரபேத ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? ருத்ரபேத ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பதினெட்டு. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள், வைதீகம் என்பது எது? வைதீகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேத வழியில் நடக்கும் கலாச்சாரம். ஓகேங்களா, வைதீகம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? வேத வழியில் நடக்கும் கலாச்சாரம். அடுத்தது பதிமூணாவது கேள்வி பாருங்கள், ஆழ்வார்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஆழ்வார்களின் மொத்த எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பனிரெண்டு. ஓகேங்களா, ஆழ்வார்களோட மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு. சரிங்களா. அடுத்தது பதினான்காவது கேள்வி பாருங்கள், பிரகலாதனுக்கு காட்சி தந்த அவதாரம் எது? பிரகலாதனுக்கு காட்சி தந்த அவதாரம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நரசிம்ம அவதாரம். ஓகேங்களா, சின்ன வயசில் நிறையா படம் பார்த்துருப்போம், பிரகலாதன் அப்படின்னாலே நரசிம்மம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பிரகலாதனுக்கு காட்சி தந்த அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம். சரிங்களா. அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி பாருங்கள், பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர் என்ன? பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விஷ்ணு சித்தர். ஓகேங்களா, பெரியாழ்வாரோட மற்றொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர். ஓகே, அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்கள், நாச்சியார் திருமொழி என்ற நூலை அருளியவர் யார்? நாச்சியார் திருமொழி என்ற நூலை அருளியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆண்டாள். ஓகேங்களா, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற நூலை அருளியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகே, அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாதமுனி. ஓகேங்களா, நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாதமுனி. ஓகே, பதினெட்டாவது கேள்வி பாருங்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் விவரிக்கப்படும் கோட்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க? பரதத்துவம், பக்தி அல்லது பிரபக்தி, கைங்கரியம், மோக்ஷம். ஓகேங்களா, ஸோ கீழே நாலு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது எல்லாமே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் விவரிக்கப்படும் கோட்பாடுகளா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா, மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தோட விவரிக்கப்படும் கோட்பாடுகள் தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் புலவர் தாயுமானவர் பின் வருவனவற்றில் எந்த மதத்தை பின்பற்றினார்? தமிழ் புலவர் தாயுமானவர் பின் வருவனவற்றில் எந்த மதத்தை வந்து பின்பற்றினார்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சைவம். ஓகேங்களா, தாயுமானவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்தை தான் பின்பற்றியிருக்கார். ஓகேங்களா.
ஓகே, அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். பெரிய திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, பெரிய திருமொழியில் உள்ள பாசுரங்கள்னு சொல்லலாம், பாடல்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பெரிய திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1134. சரிங்களா. ஓகே, அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். 15 புராணங்களுள் எந்த புராணம் 23,000 ஸ்லோகங்களை கொண்டது? அதாவது 15 புராணங்களில் எந்த புராணம் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ஸ்லோகங்களை கொண்டிருக்கு? எந்த புராணங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விஷ்ணு புராணம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து விஷ்ணு புராணம். ஓகே, அடுத்து 22வது கேள்வி பாருங்கள். சூடி கொடுத்தால் என அழைக்கப்படுபவர் யார்? சூடி கொடுத்தால் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, யாருங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆண்டாள். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆண்டாள். அடுத்த கேள்வி பாருங்கள், 23வது கேள்வி. காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திரு நடனத்தை தரிசித்த இடம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திரு நடனத்தை தரிசித்த இடம். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருவாலங்காடு. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, திருவாலங்காடு. ஓகே, அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். பராபர கண்ணி என்ற பாடலை பாடியவர் யார்? பராபர கண்ணி அப்படின்ற பாடலை பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாயுமானவர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து தாயுமானவர். ஓகே, அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். 9ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 9ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9 பேர். ஓகேங்களா, 9ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 9 பேர். சரிங்களா. ஓகே, அடுத்து 26வது கேள்வி பாருங்கள். 1ஆம் திருமுறையிலிருந்து 3ஆம் திருமுறை வரையும் அருளியவர் யார்? 1லிருந்து 3 வரை உள்ள திருமுறைகளை அருளியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருஞான சம்பந்தர் அருளியவை. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, 27வது குவஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை பூஜை முறைக்கு ஏற்ற மார்க்கம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் எது வந்து பூஜை முறைக்கு ஏற்றது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பக்தி யோக மார்க்கம். ஓகேங்களா, பூஜை முறைக்கு ஏற்ற மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோக மார்க்கம். ஓகே, அடுத்து 28வது கேள்வி பாருங்கள். வீடு பேறு பெறுவதற்கு வைணவம் கூறும் வழி வந்து எதுன்னு சொல்லுங்கள். வீடு பேறு பெறுவதற்கு வைணவம் கூறும் வழி. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பக்தி மற்றும் பரபக்தி. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். நம்மாழ்வார் என்று அபிமானிக்க பெற்றவர் யார்? நம்மாழ்வார் என்று அபிமானிக்க பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அருள்மாறன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து அருள்மாறன். ஓகே, அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். வைஷ்ணவ கொள்கைப்படி பிரமாணம் எத்தனை வகைப்படும்? வைஷ்ணவ கொள்கைப்படி பிரமாணம் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3 வகைப்படும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 3 வகைப்படும்.
ஓகே, அடுத்து 31வது கேள்வி பாருங்கள். வைணவ முறைப்படி பிரம்மனின் உயர்நிலையின் உண்மைத்தன்மையை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மூன்று விஷயத்தை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. உபநிடதங்களின் நாராயணன் என்றும், பஞ்சராத்திர ஆகமங்களின் வாசுதேவன் என்றும், இதிகாச புராணங்களில் விஷ்ணு என்றும் கூறுவர், ஓகேங்களா. ஸோ இது மூன்றில் எது சரி தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி, ஓகேங்களா. மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கூற்றுமே சரிதான், ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி 32வது கேள்வி பாருங்கள். வைணவ முறைப்படி குரு சீடர்கள் கீழ்கண்ட தொடரில் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வரிசை வந்து சரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எந்த வரிசை வந்து சரின்னு சொல்லுங்கள். குரு சீடர்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க, இதில் எந்த வரிசை வந்து சரிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாதமுனி, ஆளவந்தார், பெரிய நம்பி, ராமானுஜர், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 33வது கேள்வி பாருங்கள். பொருத்துக, அட்டவணை 1 அட்டவணை 2 வந்து பொருத்தணும். ஸோ கடவுள் அதனுடைய கடவுளோட வாகனம் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அட்டவணை 1 கடவுள், அட்டவணை 2 வந்து வாகனம் வந்து கொடுத்துருக்காங்க, எது சரிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அட்டவணை 1 பாருங்கள், வருணன், காளி, குபேரன், திருமால். அட்டவணை 2 கருடன், குதிரை, புலி, முதலை. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4-3-2-1, ஓகேங்களா. அதாவது வர்ணனோட வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா முதலை, காளியோட வாகனம் புலி, குபேரனோட வாகனம் குதிரை, திருமாலோட வாகனம் கருடன், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 4-3-2-1. ஓகே, அடுத்து 34வது கேள்வி பாருங்கள். எறும்பு பூஜித்த தலம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். எறும்பு பூஜித்த தலம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருவெரும்பூர், ஓகேங்களா. ஆன்சர் வந்து திருவெரும்பூர். ஓகே, அடுத்தது 35வது கேள்வி பாருங்கள். யானை பூசித்த தலம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். யானை பூசித்த தலம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருவானைக்காவல், ஓகேங்களா. ஆன்சர் வந்து திருவானைக்காவல். ஓகே, அடுத்து 36வது கேள்வி பாருங்கள். இவைகள் தத்துவ திரயம் என அழைக்கப்படுகின்றன. அதாவது கீழே வந்து 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தத்துவ திரயம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி, ஓகேங்களா. அதாவது ஈஸ்வரன், சித்து, அசித்து, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ திரயம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து 37வது கேள்வி பாருங்கள். பொருத்துக, ஸோ லெஃப்ட் சைடில் காரிய அவத்தை கொடுத்துருக்காங்க, அதனுடைய நிலைகள் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், சாக்கிரம், கழுத்தி, துரியம், துரியாதீதம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உறக்கம், நினைவு விழிப்பு நிலை, உயிர்ப்பு அடங்கல், பேருறக்கம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2-1-4-3, ஓகேங்களா. அதாவது சாக்கிரம் அப்படிங்கிறது நினைவு விழிப்பு நிலை, அதுக்கப்புறம் கழுத்தி அப்படிங்கிறது உறக்கம், துரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேருறக்கம், துரியாதீதம் அப்படிங்கிறது உயிர்ப்பு அடங்கல், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து 38வது கேள்வி பாருங்கள். சிவஞானம் போதத்தில் அனைந்தோர் தன்மையினை விளக்கும் சூத்திரம் எது? சிவஞான போதத்தில் அனைந்தோர் தன்மையினை விளக்கும் சூத்திரம் இது. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 12வது சூத்திரம், ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அதுக்கப்புறம் 39வது கேள்வி பாருங்கள். பொருத்துக, ஓகேங்களா. அட்டவணை 1 அட்டவணை 2 வந்து பொருத்தணும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் அதனுடைய ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4-3-2-1. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் பாடல் வரிகள் பார்த்துடலாம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படிங்கிற பாடல் வரியை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னை நன்றாக இறைவன் படைத்ததன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமூலர். அதுக்கப்புறம் பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்வைத மெய்கண்டான் அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாயுமானவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்நியம் இன்மை அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து மெய்கண்டார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4-3-2-1. ஓகே, அடுத்து 40th கேள்வி பாருங்கள். கடவுள் என்ற சொல்லோட பொருள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். கடவுள் என்ற சொல்லோட பொருள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எல்லாவற்றையும் கடந்தவர். ஓகேங்களா? கடவுள் அப்படின்றவர் எல்லாவற்றையும் கடந்தவர். ஓகே, அடுத்து 41st கேள்வி பாருங்கள். கடவுளின் அரூபம் என்ற நிலையது. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இணைகளில் எது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் அரூபம் என்ற நிலையது? ஸோ எதுங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி. ஓகேங்களா? கடவுளின் அரூபம் என்ற நிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவம், சக்தி, நாதம் மற்றும் விந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் கடவுளின் அரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து 42nd கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சகுணன் மற்றும் நற்குணன் என்ற சொல் தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் சகுணன் மற்றும் நற்குணன் என்ற சொல் தொடர்புடையது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கடவுள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து கடவுள். ஓகே, அடுத்து 43rd கேள்வி பாருங்கள். அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் கடவுள் இருக்கின்றார் என இயம்பும் நூல் எது? அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் கடவுள் இருக்கின்றார் என இயம்பும் நூல் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிவஞான சித்தியார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து 44th கேள்வி பாருங்கள். மெய்கண்டார் எழுதிய நூலின் பெயர் என்ன? மெய்கண்டார் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிவஞான போதம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சிவஞான போதம். ஓகே, அடுத்து 45th கேள்வி பாருங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இணைகளில் எது சரியானது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3 இணை கொடுத்துருக்காங்க. திருமந்திரம், திருமூலர், 1, 2, 3 திருமுறைகள், அப்பர், பெரிய புராணம், சேக்கிலார். இது 3 எது தவறு சரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 சரி. ஓகேங்களா? ஸோ 2 வந்து தவறு, அதாவது 1, 2, 3 திருமுறைகள், அப்பர் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? மீதம் இருக்கக்கூடிய 2 இணையும் சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து 46th கேள்வி பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். ஓகேங்களா? ஸோ பட்டியல் 1 என்ன கொடுத்துருக்காங்க? சரியை, கிரியை, யோகம், ஞானம். பட்டியல் 2 சன்மார்க்கம், தாசமார்க்கம், புத்திரமார்க்கம், சகமார்க்கம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1. ஓகேங்களா? அதாவது சரியை அப்படிங்கிறது தாசமார்க்கம், அதுக்கப்புறம் கிரியை அப்படிங்கிறது புத்திரமார்க்கம், யோகம் அப்படிங்கிறது சகமார்க்கம், ஞானம் அப்படிங்கிறது சன்மார்க்கம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, 47th கொஸ்டின் பாருங்கள். பொருத்துக. ஸோ பட்டியல் 1 நூல்கள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2 அதனுடைய ஆசிரியர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4-3-2-1. ஓகேங்களா? அதாவது சிவஞான போதம் அப்படிங்கிற நூல் எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா மெய்கண்ட தேவர், அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் அப்படிங்கிறது அருள்நந்தி,
சிவபிரகாசம் அப்படிங்கிறது உமாபதி, திருச்சிற்றம்பலக்கோவை அப்படிங்கிறது மாணிக்க வாசகம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4-3-2-1. ஓகே, அடுத்து 48வது கேள்வி பாருங்கள். படிமக்கலையில் சிவபெருமானின் அபயகரம் காட்டும் கை குறிப்பது எது? படிமக்கலையில் சிவபெருமானின் அபயகரம் காட்டும் கை குறிப்பது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காத்தல். ஓகேங்களா? ஆன்சர் வந்து காத்தல். ஓகே, அடுத்து 49வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் எந்த சமயத்தவருக்கு திருஞான சம்பந்தர் சைவத்தை போதித்தார்? பின் வருவனவற்றுள் எந்த சமயத்தவருக்கு திருஞான சம்பந்தர் சைவத்தை போதித்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பௌத்தர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பௌத்தர். ஓகே, அடுத்தது 50வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானதை பொறுத்துக. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து தெய்வங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தெய்வங்களுக்கு உகந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெய்வங்கள் பார்த்துடலாம், மகாலட்சுமி, கணபதி, நாராயணன், தேவி. ரைட் சைடில் 5 வகை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய். ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4-3-2-1. ஓகேங்களா? மகாலட்சுமிக்கு உகர்ந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நெய். அதே மாதிரி கணபதிக்கு உகர்ந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். நாராயணனுக்கு உகந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். தேவிக்கு உகர்ந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை எண்ணெய். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 19 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு டெஸ்ட் 20 வந்திருக்கு. ஸோ அதையும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 4 டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1200 கேள்விகள் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.